வெல்கம் டு டாடி மம்மி கிச்சன். இன்னைக்கு ஒரு சுவையான வெண்பொங்கல் செய்ய போகிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவையான வெண்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்களுங்க, ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 30 கிராம் முந்திரி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய். இப்போ அரிசியை போட்டு தண்ணி ஊற்ற போகிறோங்க. இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க. பொங்கலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடிடணுங்க. 3 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கி, நீ விசில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ குக்கர் திறந்து தாளிக்க போகிறோங்க. இப்போ கடாயை வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோங்க. அடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறங்க. ஃபஸ்ட்டு மிளகு போட போகிறோங்க, 2வது சீரகம். இப்போ இது நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ முந்திரி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுட்டு, இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு, ஊற்றி கலர போடுறேன் பாருங்க. கலசி எல்லாம் ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டு அடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொங்கல் ஆயிடுச்சு பாருங்க, பாத்திரத்தில் கொட்டிகிட்ருக்கோம். சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேங்க.